ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைக்கி மசாஜ் பந்து அப்படிங்கிறது சிறு சிறு முட்களை கொண்ட பந்தாகும் இது புண்ணான பாதங்களை சரிசெய்ய பயன்படுத்தும் அற்புதமான பொருட்களுள் ஒன்று இந்த ஸ்பைக்கி பந்து முதலில் டென்மார்க்கில் மன சோர்வு கண்டறியப்பட்ட மனநல நோயாளிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது அதாவது மனநல மருத்துவர்கள் தங்கள் நோயாளியின் மனநிலையை அறிவதற்கு பயன்படுத்தினார்கள் இந்த பந்தின் வடிவமைப்பு மிகவும் எளியது இதோடு நீடித்த பிளாஸ்டிக் பயன்பாட்டினையும் எளிதாக்குது இந்த பந்தில் உள்ள கூர்மையான முட்களும் மிகவும் கூர்மையானவை அல்ல இதன் விளிம்புகள் வட்டமானவை இந்த பந்து பல வடிவங்களில் கிடைக்கும் மசாஜ் செய்யும் இடங்களில் தசை இறுக்கத்தை போக்குவதற்கு பயன்படுத்தப்படுது இந்த வகை பந்துகளை நம் வீட்டிலேயே ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பயன்படுத்தலாம் பாதங்களில் கொடுக்கப்படும் மசாஜானது மூட்டு வலிகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது இந்த வகை சிகிச்சையால் வழியிலிருந்து நிவாரணம் கிடைப்பதோடு கால்களுக்கான உடல் பயிற்சி போன்றும் இருப்பதால் கால்களும் வலிமையாகும் கால் மூட்டுகளில் இருக்கும் காயங்களிலிருந்து விரைவில் விடுபடணும்னா முட்களை கொண்ட பந்துகளை கொண்டு பாதங்களில் மசாஜ் செய்வது நல்லது நாள் முழுவதும் உடல் உழைப்பு எதுவுமே இல்லாமல் பல மணி நேரம் உட்கார்ந்தவாறு நம்ம இருக்கிறோம் உடல் உழைப்பு அப்படிங்கிறது பாதங்களுக்கு மிகவும் அவசியமானது ஒருவேளை இரத்த ஓட்டம் மோசமாக இருந்தால் அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தற்போது பல தங்களுக்கு பொருத்தமில்லாத ஷூக்களை அணிந்து பல மோசமான கால் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் ஸ்பைக்கி பந்துகளை பாதங்களுக்கு அடியில் ஒரு நிமிடம் வச்சு தினமும் பத்திலிருந்து இருபது நிமிடம் சுழற்றும் போது உடலில் இரத்த ஓட்டம் தூண்டப்பட்டு உடல் மற்றும் மனம் அமைதியாகும் இதன் விளைவா இரவில் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இரண்டாயிரம் ஆண்டு டென்மார்க்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ரிஃப்ளெக்ஸாலஜி சிகிச்சைகள் ஒருவருக்கு தலை தலைவலி மற்றும் ஒற்றை தளவழியிலிருந்து விடுவிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு இந்த ஆய்வில் கலந்து கொண்டவர்களுக்கு தலைவலிக்கான மருந்துகள் எடுப்பது நிறுத்தப்பட்டு ஸ்பைக்கி பந்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டது மூணு மாத சிகிச்சைக்கு பின் அறுபத்தஞ்சு சதவீத மக்களின் தலைவலிக்கான அறிகுறி குறைந்திருப்பது தெரிய வந்துள்ளது பலருக்கு தலைவலிக்கான அறிகுறி எதுவுமே தெரியவில்லை உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருமாயின் ஸ்பைக்கி பந்தை கால்களுக்கு அடியில் வச்சு மசாஜ் செய்யுங்க உயர் இரத்த அழுத்தம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்படுது இது ஜீன்கள் மற்றும் சுற்றுப்புற காரணிகளும் நிலைமை மோசமாக காரணங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணில் பிஎம்சி நர்சிங்கில் வெளிவந்த ஆராய்ச்சியில் கூட வாரத்துக்கு மூணு முறை பத்து நிமிட பாத மசாஜ் மேற்கொள்கிறதால மனநிலை மேம்படுமா மனப்பதட்டமும் சரியாகும் இரத்த அழுத்தம் குறைவாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு பாதங்களுக்கு முறையாக மசாஜ் செய்தோம்னா உடல் மற்றும் மனம் சாந்தமடையும் ஸ்பைக்கி பந்துகளை கொண்டு பாதங்களுக்கு மசாஜ் கொடுக்கறதால மனப்பதற்றம் குறைவதாக புற்றுநோயாளிகள் கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை மன இறுக்கத்தையும் செய்ய உதவுறதாகவும் சொல்கிறாங்க நாள்பட்ட குதிகால் வலி பொதுவாக பாதத்தின் வளைவை ஆதரிக்கும் இனிப்பு திசுக்களோட சீர் அழிவால் ஏற்படுது இந்த வழியே பாத பயிற்சிகள் மற்றும் பாதங்களில் இருக்கிற திசுக்களுக்கு கொடுக்கப்படுற மசாஜ் மூலமாக சரி செய்யலாம் ஸ்பைக்கி பந்த பாதங்களுக்கு பாதங்களுக்கு அடியில் வளைவான பகுதியில் வச்சு மசாஜ் செய்யுங்க இப்படி செய்கிறதால நிச்சயம் குதிகால் வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் கர்ப்ப காலத்தில் பாதங்களில் ஏற்படுற கணுக்கால் ஏற்படுற வீக்கம் இது எல்லாமே நீர்கோவையால் ஏற்படுறது கர்ப்ப காலத்தின் இறுதி காலங்களில்தான் பெண்கள் கால் வீக்கத்தினால் அவஸ்தைப்படுவார்கள் இத்தகையவர்கள் ஸ்பைக்கி பந்துகளை கொண்டு தினமும் பாதங்களுக்கு மசாஜ் கொடுத்து போதுமான ஓய்வு எடுக்கணும் முக்கியமாக நல்ல ஆரோக்கியமான உணவினை உண்ண வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்